ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது பார்வை 360. நான் உங்கள் ராகவ். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 1789 பிறகு ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் பொழுது ஆயிரக்கணக்கான மனித தலைகளை வெட்டி வீழ்த்துவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொலைகார கருவி, கில்லட்டின் என்கிற ஒரு கில்லர் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும், மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். பிரான்ஸ். நீண்ட வரலாற்று பக்கங்களை கொண்ட நாடுகளில் பிரான்சும் ஒன்று. 1789 வரையில் அங்கு மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. லூயிஸ் 16 என்ற மன்னரின் தலைமையில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் சமுதாயம் மூன்றாக பிரிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது. மத குருக்கள் மற்றும் தேவாலயம் சம்பந்தப்பட்டவர்கள் முதல் எஸ்டேட்டுகளாகவும், மன்னர் மற்றும் பிரபுக்கள் இரண்டாம் எஸ்டேட்டுகளாகவும், வெகுஜன பிரஜைகள் மூன்றாம் எஸ்டேட்டுமாக பிரிக்கப்பட்டு இருந்தது. அனைத்து விதமான வரிகளும் மூன்றாம் எஸ்டேட் மக்களே செலுத்த வேண்டி இருந்து வந்தது. 1789 லூயிஸ் 16 மன்னரான சில ஆண்டுகளில் பிரான்சில் கடுமையான நிதி பற்றாக்குறை ஏற்பட அதை சமாளிக்க வேண்டி மேலும் வரிகளை அதிகரிக்க செய்தார் மன்னர். இதற்கு உடன்படாது புரட்சியில் ஈடுபட்ட மூன்றாம் எஸ்டேட் மக்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்க்கப்பட்டது. புரட்சி தீவிரமானது. இறுதியாக மன்னர் தூக்கி எறியப்பட்டு புரட்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். மேக்ஸ்மிலியன் ரொபோஸ்பியர் தலைமையில் ஜாக்கோபின் ஆட்சி அமைக்கிறது. ரொபோஸ்பியர் சட்டங்களை கடுமையாக்குகிறார். அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாலோ, மாற்று கருத்து தெரிவித்தாலோ, அது யாராக இருந்தாலும் சிரசேதம், அதாவது தலையை வெட்டி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மரண தண்டனை தருவதற்காகவே டாக்டர் கில்லட்டின் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கொலைக்கருவி, கில்லர் மெஷின் தான் இந்த கில்லட்டின். இந்த கில்லட்டின் எப்படி செய்வது மற்றும் அது எப்படி இயங்குகிறது என்று பார்ப்போம். Thank you.
கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்பதனை போல பல ஆயிரம் பேர்களுடைய தலை வெட்டுப்படுவதற்கு காரணமாயிருந்த ரொபோஸ்பியரை ஆட்சி கட்டிலில் இருந்து நீக்கப்பட்டு அவருக்கும் இந்த கில்லட்டின் மிஷின் கொண்டே மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. உலகில் அன்பும் அமைதியும் மட்டுமே நிரந்தரம். அன்பையும் நட்பையும் பேணி காப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும், மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.